என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் இப்பொழுது அல்லாஹ்வுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் நடந்த சொர்க்க நரகங்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான உரையாடலை பார்க்க போகின்றோம். முதலில் அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் அல்லாஹ் அஸ்ஸவஜல் படைத்த உயிரினங்களில் முதலாவதாக உயிர் கொடுத்து படைக்கப்பட்டவர் என்று. அவர்களை அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் படைப்பதற்கு முன்பும் சொர்க்கங்களையும் நரகங்களையும் படைப்பதற்கு முன்பும் படைத்ததாக திருமீதியிலே இடம்பெற்றுள்ள ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது. மனிதர்களாகிய நாம் குழந்தைகளாக பிறக்கும் பொழுது வித்தியாசமான சத்தத்துடன் கூச்சலிட்டவாறு அழுதவாறு நாம் பிறக்கின்றோம். ஆனால் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உட்பட மலாயிக்கமார்கள் எப்படி பிறப்பார்கள் தெரியுமா? சயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மலக்குமார்கள் படைக்கப்படும் பொழுது லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று கூறியவாறே அவர்கள் பிறக்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஆற்றலும் வேறு எந்த வலிமையும் கிடையாது என்று கூறியவாறே அவர்கள் பிறக்கிறார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா என்று கூறியவாறு தான் பிறந்தார்கள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் எல்லாவற்றுக்கும் முன் முதலாவதாக படைக்கப்பட்டார்கள் என்று கூறுவதற்கு அறிஞர்கள் இந்த செய்தியை தான் முன்வைக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் அஸ்ஸவஜல் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் அதை போய் பார்வையிடுமாறு. எனவே இதிலிருந்தே நமக்கு தெரிகின்றது, சொர்க்க நரகங்களை படைப்பதற்கு முன்னரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டான் என. இப்பொழுது மனித குலத்தையும் ஜின்களையும் படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் சொர்க்க நரகங்களை படைத்து விட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் வானவர்களின் தலைவர் என்பதால் அவர்கள்தான் முதலாவதாக படைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள்தான் அல்லாஹ் படைத்து உயிர் கொடுத்த முதல் உயிரினம் என்று கூறுகிறார்கள். எனவே இப்பொழுது இந்த சுவாரஸ்யமான அற்புதமான செய்தி என்ன கூறுகின்றது என்பதனை பார்ப்போம். எனவே அல்லாஹ் சொர்க்க நரகங்களை படைத்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், நான் சொர்க்கவாசிகளுக்காக இந்த சொர்க்கத்தில் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை போய் பாருங்கள் என்று கட்டளையிட்டான். சுபஹானல்லாஹ், நாம் ஒரு புது வீட்டினுள் நுழையும் பொழுது அல்லது ஒரு புது காரினுள் நுழையும் பொழுது அதற்கென்றே உரித்தான ஒரு புது வகையான ஒரு வாசனை ஒன்றிருக்கும். சில நாட்களில் அது மறைந்துவிடும். ஆனால் சொர்க்கத்தில் அந்த புது வாசனை ஒருபோதும் மறையவே மறையாது. சொர்க்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது நாளாகவே இருக்கும். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் புதிதாக படைக்கப்பட்டிருந்த அந்த சொர்க்கத்தை, அதன் அருவிகளை, அதன் மாளிகைகளை, அதன் பறவைகளை, அதன் சோலைகளை அவர் முதலாவதாக பார்த்தார். எனவே அதன் அனைத்து அற்புதங்களையும் கண்டு பிரமிப்படைந்தவர்களாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறினார்கள், யா அல்லாஹ், உன் வல்லமையை கொண்டு இதை பற்றி யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் இதில் நுழையாமல் இருக்க மாட்டார் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு இடம் உள்ளது என்பதை அவர்கள் கேள்விப்பட்டால் ஒருபோதும் இப்படிப்பட்ட இந்த இடத்தை அவர்கள் தவற விட மாட்டார்கள், எப்படியாவது இதில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். சுபஹானல்லாஹ், ஒரு மலக்கினுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சொர்க்கம் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுத்தது என்றால் சுபஹானல்லாஹ், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை பார்ப்பதற்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை அறிந்தவன். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை சுற்றி தடைகள் உருவாக, கஷ்டங்கள் உருவாக கட்டளையிட்டான். எனவே சொர்க்கத்தை சூழ தடைகளும் கஷ்டங்களும் உருவாகின. சொர்க்கத்தை அடைவது சோதனை இல்லாமல் இல்லை. சொர்க்கம் என்பது ஒரு சோதனையின் பரிசுதான். அது இந்த வாழ்க்கையில் நாம் படும் கஷ்டங்களுக்கான பரிசு பொருள்தான். எனவே மறுபடியும் அல்லாஹ் அஸ்ஸவஜல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தை போய் மறுபடியும் பார்க்குமாறு கட்டளையிட்டான். அவர்களும் அதை போய் பார்த்தார்கள். இந்த முறை அவர்கள் கவலைப்பட்டவர்களாக, அதை கண்டு கவலையடைந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே கூறினார்கள். சொர்க்கமானது கஷ்டத்தாலும் தடைகளாலும் சூழப்பட்டதை கண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறினார்கள், சொர்க்கத்தில் யாருமே நுழைய மாட்டார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என கூறினார்கள். எப்படி இந்த தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி சொர்க்கத்தில் நுழைய முடியும்? எனவே அல்லாஹ் அஸ்ஸவஜல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கூறினான், நான் நரகவாசிகளுக்காக நரக நெருப்பை எப்படி தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்பதை போய் பாருங்கள் என்று கட்டளையிட்டான்.
எனவே அவர்களும் அந்த நரகத்தை சென்று பார்த்தார்கள். அந்த நரகின் கொடூரத்தை அந்த நரகின் உக்கிரத்தை அவர்கள் சென்று பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து கூறினார்கள், யா அல்லாஹ், உன் வல்லமையின் மீது சத்தியம் செய்கிறேன், இதை பற்றி கேட்ட எவரும் அதில் நுழைய மாட்டார் என்று கூறினார்கள். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் யாரெல்லாம் நரகத்தை பற்றி கேட்கிறார்களோ அவர்கள் எப்படியாவது என்ன செய்தாவது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முயற்சிப்பார்கள். அதற்கு எந்த செயல்கள் நம்மை அழைத்து செல்கிறதோ அந்த செயல்களை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ், அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். அதை பார்க்க வேண்டியதில்லை, அதை பற்றி கேட்டாலே அதன் வழியில் யாரும் போகவே மாட்டார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்களே, அப்படி என்றால் அந்த நரகம் எவ்வளவு கொடூரமானதாக எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும்? என் நண்பர்களே, சகோதரர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தும் கூறினார்கள், அல்லாஹ் அஸ்ஸவஜல் நரகத்தை சூழ ஆசைகளை விருப்பங்களை சூழுமாறு கட்டளையிட்டான். இந்த ஆசைகளும் விருப்பங்களும் தான் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் நமக்காக இந்த உலகத்திலே விதித்த சோதனைகள். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கட்டளையிட்டான், இப்பொழுது நரகத்தை போய் பார்க்குமாறு. எனவே அவர்களும் அதை போய் பார்த்தார்கள். அதை போய் பார்த்து விட்டு அவர்கள் கூறினார்கள், உன் வல்லமையின் மீது ஆணையாக நரகத்தை விட்டும் யாருமே இப்பொழுது பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நம் அனைவரையும் நரகின் கதவுகள் வரை இழுத்து செல்வது இந்த ஆசைகளும் விருப்பங்களும் தான். நாம் ஹராமான ஆசைகளையும் விருப்பங்களையும் விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் நமக்காக இதை ஒரு படிப்பினையாக கூறுகின்றான். சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம் படைக்கப்படுவதற்கு முன்னரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்காக கவலைப்படுகிறார்கள். இந்த நரகத்தில் வாழப்போகும் மக்களை எண்ணி அவர்கள் கவலைப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் ஈமான் கொண்ட மக்களுக்காக எவ்வளவு இரக்கத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நரக நெருப்பை அனுபவித்து பார்க்காத, அதை கண்களால் மாத்திரமே பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க மனிதன் அனைத்து முயற்சியையும் கெடுப்பான் என்று கூறுகிறார்களே, அப்படி என்றால் அந்த நரகத்தின் கொடூரம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் ஹராமான ஆசைகளையும் விருப்பங்களையும் நம் உள்ளத்தில் இருந்து நாம் துடைத்தெறிய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜலும் கூட எவ்வளவு இரக்கமானவன், நரகத்தை படைத்து அப்படியே விட்டுவிடாமல் நமக்காக அறிவிக்கின்றான், இவைகள்தான் உங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும், இவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று ஒரு ஆசிரியர் அவரது மாணவரை திருத்துவது போல, ஒரு தாய் தன் மகனை மாற்றுவது போல, தடுப்பது போல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன். இந்த நரகத்தை பற்றி கவலையில் இருக்கும் கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்காக அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை அவன் இறக்கி வைத்தான். கத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், தொழுகைதான் சொர்க்கத்திற்கான சாவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? எனவே நாம் தொழுகையை உள்ளச்சத்தோடு ஐந்து வேளையும் தவறாமல் தொழ முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ், நரகத்திலிருந்து அந்த அல்லாஹ் அஸ்ஸவஜல் நம்மை பாதுகாப்பான். எனவே என் சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக அல்லாஹு லி வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.